எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்தலம் ஸ்ரீ ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோயில் திருமழை இசை. இந்த கோயிலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினா தொடர்ந்து ஒரு என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் தான் இந்த திருமழை இசை. உலகில் திருமழை இசையே சிறந்த இடம் என்பது உலகு மழி இசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோளால் தூக்க உலகுதன்னை வைத்தெடுத்து பக்கம் வலிது என்ற திருச்சந்த விருத்தானியானால் அறியப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் 4வது ஆழ்வார்களில் ஒருவரான திருமழை இசை ஆழ்வார் அவதாரத்தலம் தான் இந்த திருமழை இசை. இந்த ஊரில் ஜெகநாத பெருமாள் கோயில், வீற்றிருந்த பெருமாள் கோயில் மற்றும் இந்த ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் ஆகியவை பக்கத்து பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. ஒரே சமயத்தில் 3 கோயிலும் பார்க்குற ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. சாலையின் ஓரத்திலேயே மிக கம்பீரமாக 5 நிலை ராஜகோபுரமும் காணப்படுகிறது. கோயிலின் அருகிலேயே மிக பெரிய தெப்ப குளமும் இருக்குது. தெற்கு நோக்கி உள்ள ராஜகோபுரத்தை கடந்து நம்ம உள்ளே போனோம்னா வலதுபுறத்தில் தெற்கு நோக்கியவாறு இறைவன் உள்ள சன்னதி இருக்குது. நந்தி மண்டபம், பலிபீடம் மற்றும் துவாஜஸ்தம்பம் ஆகியவற்றை இறைவனை பார்த்து இருக்கிறது. உள்ளே நம்ம சென்றால் 3 அடுக்கக்கூடிய கஜபிருஷ்ட வடிவிலான விமானத்தின் கீழே இறைவன் லிங்க வடிவாக காட்சி தருகிறார். அவர் தலையில் ஒரு வெட்டுக்காயம் இருக்குது. லிங்கத்திற்கு பின்புறம் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சுவாமி காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கியிருக்கும் இருவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஒரு ஐகி நம்பிக்கை இருக்குது. தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் தாயார் குளிவிருத்த நாயகி தனி சன்னதியில் காட்சி தருகிறார். உள்பிரகாரத்தில் பிரசன்ன விநாயகர், தேவராஜ கணபதி, வள்ளி தெய்வாயன சமேதராக சுப்பிரமணியர், வீரவாகு தேவர், புலஸ்தியர் வழிபட்ட கங்காதர ஈஸ்வரர், பர்வவர்த்தினி ஆகியோரை தரிசிக்கலாம். நம்ம இங்குள்ள நடராஜரை பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது. இங்குள்ள நடராஜர் அம்பாளையும் பார்த்தபடியும் அம்பாள் அவரை பார்த்தபடியும் இருக்கிறாங்க. நடுவில் நந்தி புறப்படும் நிலையில் உள்ளார். மன்னன் தனது கையை வெட்டிய போது அவனை காத்து தர்மத்தை நிலைநாட்ட சிவன் வேகமாக வந்து மன்னனுக்கு காட்சி தந்தார். அப்போது சிவனின் வாகனமான நந்தி அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததாம். எனவே இங்கு சிவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் நந்தி இருக்கிறது. சுவாமிக்கும் முன்புறம் அதிகார நந்தியும் பிரதோஷ நந்தி இருப்பதுடன் அவருக்கு பின்புறத்தில் கோஷ்டத்தை அடுத்து கிழக்கு நோக்கியபடி தர்ம நந்தியும் இருக்கிறது. இந்த கோயிலுடைய வரலாற்றை என்னுடைய இணையதளத்தில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். இணையதளம் முகவரியை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். இக்கோயிலானது 11வது நூற்றாண்டுக்கு முற்பட்டதாகும். கல்வெட்டுகள் கஜபிருஷ்ட கருவறையிலும் தூண்களிலும் காணப்படுகிறது. இந்த கோயில் வந்து பரிகார ஸ்தலமாகவும் இருக்கிறது. இவரை வந்து வணங்கினா மனோபலம் ஏற்படும் என்பதால் இவருக்கு மன அனுகுலேஸ்வரர் என்ற மற்றொரு பெயரும் இவருக்கு இருக்கிறதுக்கு. திருமண தடை நீங்கிற வழிபடுறாங்க இந்த கோயிலை வந்து. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலை நீங்கள் எங்கே போய் பார்க்கணும், எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து பூந்தமல்லி வழியாக திருவள்ளூர் செல்லும் சாலையில், பூந்தமல்லியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சாலையின் ஓரத்துலேயே இக்கோயில் அமைஞ்சிருக்கும். இக்கோயிலுக்கு எதிர்ப்புறம் போனீங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம். அந்த 2 பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். மிக ஒரு சிறப்பான ஒரு கோயில். சமீபத்தில் தான் கும்பாபிஷேகமும் நடந்தது. இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு நல்ல ஸ்தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.